வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவு செய்கிறேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைக்ரீவம் உபாஸ்மகே சிம்கீகை மைந்தனே சிம்மத்தலாடியவா தம்பதம் பணிபவர் தனித்துணையானவா வம்புகள் தீர்த்து வளர்ந்த சப்பனை நம்பினே நல்தரனாகவே போற்றி ஸ்ரீமதி ராமானுஜாய நமோநமக. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் விஷ்ணு பத்ரம் மிருதியும் மிருதியும் நமாமிகம். இந்த எம்பெருமானை, இந்த உபாசனா கடவுளை அவர் பொற்பாதம் தொட்டு வேண்டி வணங்கி இந்த பதிவினை பதிவு செய்கிறோம். இந்த பதிவினை வந்து இந்த வீடியோ காட்சியை பார்ப்பதற்கு முன்னால் நேயர்கள் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த பதிவை வந்து நம்ம யார் பதிவு செய்கிறோம்னா, உலகம் தழுவி வாழக்கூடிய உலகம் வாழ் தமிழர்களுக்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் நேயர்களுக்குமான இந்த பதிவு. இது இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, இது உலகத்தில் யாராக இருந்தாலும் இந்த பதிவு வந்து ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு கேட்டு தெரிந்து அதன் பின் நடப்பதற்கு எத்தனைப்பார்கள் முயற்சிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான தலைப்பு இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் ஏன் வருது? இது வந்து ஒரு பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்த ஒரு வார்த்தை, ஒரு பெரிய லாங்குவேஜ் தேவையில்லை. இருக்கு சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், டயபெட்டிக். இந்த டயபெட்டிக்னு பெரிய லெவல்லாம் சொல்ல வேண்டியது, எங்கே போனாலும் பெரிய டாக்டர்கிட்ட போய் பெரிய படித்தவங்க கூட என்னங்க இருக்குங்க, சர்க்கரை நோய் இருக்குங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சர்க்கரை நோய் அதாவது இனிப்பான சந்தோஷமான நல்ல பொருள் தானே சர்க்கரை. அப்படிப்பட்ட பொருள் ஏன் வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு நோயை கொடுத்துது? சர்க்கரை ஏன் இவருக்கு ஆபத்தாக மாறித்து? இனிப்பு ஏன் இவருக்கு எதிர்ப்பாக மாறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனிப்புக்குள்ள கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். சந்தோஷத்தை வாழ்க்கையில் எல்லா விதமான லௌகிகம், நல்ல வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், மற்றபடி உடலுறவு சம்பந்தப்பட்ட சந்தோஷம், நல்ல ஹாப்பியாக இருக்கிறது, நல்லா சாப்பிட்றது, ஓடுறது, ஓடியாடுறது, சிரிக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது, வந்து நண்பர்களோட அளவலாவி வந்து இருந்து சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறது, அவங்கவுங்களுக்கு தகுதிக்கேற்ப அவங்கவுங்க தகுதிக்கேற்ப நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறது. எங்கே போனாலும் ஒரு சந்தோஷமான இடங்களுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எங்கேயோ விருந்துக்கு போகிறோம், நம்ம பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் உட்காந்துருப்பார், ரெண்டு பேர் வரிசையாக உட்காரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இடையில உங்களுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஆள் வந்துடும். அப்படி வரும்பொழுது சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா, ஸ்வீட்டாக எனக்கு வேண்டாங்க, இதுவாக எனக்கு வேண்டாங்க, இதில் வந்து உருளைக்கிழங்கு பொரியலா, இதில் வந்து எனக்கு வந்து நிறைய சர்க்கரை இருக்க வேண்டாம், இது வந்து நிறைய இந்த சத்து இருக்குது அதனால் வந்து எனக்கு வேண்டாம், அப்புறம் வந்து ஸ்வீட்டு வேண்டாம், பாயசம் வேண்டாம் வேண்டாம் சொல்லும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா, அவர் இந்த சர்க்கரை நோய் இல்லாத நபராக அபூர்வமாக இருப்பின் அவரே தர்மசங்கடப்படுவார். என்னையா பாயசம், நல்ல பாயசம் ஜோராக இருக்குது, அடுத்து வேறு என்னமோ ஜிலோப்பி வச்சுருக்காங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க, எதையுமே இந்த ஆள் உண்மையாக சாப்பிடவே இல்லை, நம்மளையும் சாப்பிட விட மாட்டார் போல இருக்க, ஒரு மாதிரியாக நம்மளை திரும்பி திரும்பி வேறு பார்க்குறார அப்படின்னு அவங்க அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெட்டு வெட்டிடலான்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பார். பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு சுகர் மாத்திரையை சாப்பிட்டுவிட்டு, என்ன வந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் போய் நின்று குறைச்சிக்கலாத அப்படின்னு சொல்லி சாப்பிடுவார். அவருக்கு இவருக்கு நேர எய்த்தாப்பில் யார் பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கையாட்டுவாங்க அங்கேயிருந்து உட்காந்துக்கிட்டு, ஆ போட்டுக்காதீங்க, ஆ அது அவருக்கு வேண்டாம், என்ன சாப்பிட்றீங்களா, அப்போ வாங்க வீட்டுக்கு வாங்க உங்களை கவனிச்சுக்கிறேன்னு வாங்க. சரி, இந்த மாதிரி இது உலகளாவிய உலகம் பூரா எங்கே போனீங்கனாலும் எல்லாத்தையும் ஒரு குடும்பம் எங்கே போய் உட்காந்து ஒரு இடத்துல பழகினாலும் பேசினாலும் சாப்பிட்டாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எங்கே போனீங்கனாலும் இந்த நோய் இல்லாத விலை கிடையாது. இப்படிப்பட்ட நோயை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் பார்த்திங்கன்னா, ஒம்பது கிரகத்திலேயே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகமான, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் தான் இந்த மாதிரி வந்து இந்த நிலைக்கு நம்மளை தள்ளிவிடுகிறார். அப்போ இந்த சுக்கரன் தள்ளுறாரு, இது என்ன சாதாரணமாக வரக்கூடிய நோய் தானா, இல்லை இது என்ன நோய், இது எதுக்காக இந்த மாதிரி நோய் நமக்கு வருது, என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான். ஒன்று, உழைப்பு இல்லாத தன்மை.
உழைப்பில்லாத தன்மை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா உழைப்பை கொடுக்கக்கூடிய நிலை என்பது பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம். இந்த மூன்றாம் பாவம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கிறவன், உழைச்சிக்கிட்டே இருக்கிறவன், வந்து வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன், அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவம் நன்கு ஏங்குமே. ஆனால் உங்களுக்கு இந்த ஆறாம் பாவத்துக்குரிய நிலை வந்து பாதிக்காது. அப்போ இந்த ஆறாம் பாவத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட்டு தான், நல்ல வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமான நான்காம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் நகராமை, நகராமல் இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய நான்காம் பாவம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய காரணியாக அமைகிறது. அப்போ நாலாம் பாவம்ன்ற உடல் வந்து கெட்டுப்போகுது, அது வந்து ஆரோக்கியம். நான்காம் பாவம் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம், அந்த பாவம் வந்து கெட்டுப்போகுது. ஆக்சுவலாக அந்த ஆறாம் பாவத்துக்கு லாபஸ்தானமாக இயங்கக்கூடிய பாவம் தான் அது, அது கெட்டுப்போகுது. அப்போ ஆறாம் பாவம் என்பது தான் நோயை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆறாம் பாவத்திலே பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களை குறிக்கக்கூடிய இடமாகவும் அது அமைகிறது. அந்த ஆறாம் பாவத்தில் அமரக்கூடிய சில கிரகங்களை வைத்துக்கொண்டே அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை நாம் சொல்லிவிட முடியும். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய தீய கிரகங்களாக இருப்பின், ராகு கேது போன்ற கிரகங்களாக இருப்பின், அவர்கள் வந்து சில கெடு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனம் ஆகி அந்த சில பல வியாதிகளை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையை வந்து ஆறாம் பாவம் சுட்டி காட்டிவிடும். நோய் வரக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் வந்து உழைக்கக்கூடிய பாவமும் அதுதான், அதாவது உணவு பழக்க வழக்கங்களை காட்டக்கூடிய இடமும் அதுதான். அப்போ இந்த ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக செயல்படக்கூடிய அந்த ஐந்தாம் பாவம் என்பது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடம், ஹாப்பியாக இருக்க வேண்டிய இடம், சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து மனக்களிப்போடு மன ஆனந்தத்தோடு வாழக்கூடிய ஒரு இடம், அற்புதமான இடம் தான் ஐந்தாம் பாவம். அந்த ஐந்தாம் பாவமும் கெட்டு போய்விடும். இந்த ஆறாம் பாவத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து வலுத்து நின்று, சுக்கர பகவான் வலுத்து நின்று ஆறாம் பாவத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு 80% 70% பலத்தை பொருத்தியவராக அமைந்து, அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஆறாம் பாவம்ன்றது எந்த இடமாக வந்தாலும் சரி, அது வந்து வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இவர்களுக்கு அந்த சர்க்கரை நோய் என்பது வந்து கடுமையாக இருக்கும். அதன் மூலம் வந்து இவர்கள் வந்து பெரிய பாதிப்புகளை அடைவார்கள், மனச்சோர்வு அடைவார்கள். அதற்கு வந்து வந்து ஜோதிட ரீதியாக நிவாரணம் என்பது பார்த்திங்கன்னா இது ஒரு கர்ம வியாதியாகத்தான் கருதப்படுகிறது, கர்மாவினுடைய வினையாகத்தான் கருதப்படுகிறது. கடந்த ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் இவர்கள் செய்த சில பாவக்காரியங்களினால், சில பெண்களுக்கு ஏற்படுத்தின அநீதிகளினால், பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் நடந்து கொண்ட இவர்களுடைய வாழ்க்கை நிலை தத்துவத்தினால் தான் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து இவர்கள் திருப்பி இந்த ஜென்மத்தில் அடையக்கூடாது, இவர்களை தண்டித்தே தீர வேண்டும் என்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு நிலை தான் அந்த ஆறாம் பாவம். அந்த ஆறாம் பாவத்தை கொண்டு போய் சுக்கரனை கொண்டு போய் வச்சிட்டாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே சந்தோஷம் குலைந்த நிலை தான் இங்கே இருக்கும். மற்ற எல்லோரும் எல்லா ஹாப்பியும் எவ்வளோ பணம், எவ்வளோ காசு, எவ்வளோ சொத்து வச்சுருந்தா கூட சந்தோஷமாக சாப்பிட்டு ஹாப்பியாக எல்லோரோடையும் இருந்து சிரித்து நடந்து போய் பண்ணுவோம்னு நினச்சா முடியாத நிலையைத்தான் இது கொடுத்துருது. அதனால் இந்த சர்க்கரை நோயை வந்து போக்கிறதுக்கு வந்து முக்கியமான இது என்ன பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தினுடைய நிலையை, ஐந்தாம் பாவத்தினுடைய அதாவது நல்ல ஒரு ஐந்தாம் பாவம் என்பது பார்த்திங்கன்னா நல்ல பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ வழிபாடு இதெல்லாம் கொள்ளக்கூடிய இடம் தான் ஐந்தாம் பாவம். அந்த ஐந்தாம் பாவத்தினுடைய நிலையை வந்து நிறைய அதிகப்படுத்திக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவத்தினுடைய நிலையும், ஒன்பதாம் பாவம் என்பது குலதெய்வ வழிபாடு, மற்ற தெய்வ வழிபாடு இதெல்லாம் கொண்டது, குருமார்களை கொண்டு சென்று வணங்குதல் இது போல் இருக்கும். அதனால் ஒன்பதாம் பாவத்தினுடைய பலத்தையும் நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் ஒன்பதாம் பாவத்தினுடைய பலப்படுத்திக் கொள்வதோடு மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நடைப்பயிற்சி, மூன்றாம் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கும், அதனால் நடைப்பயிற்சியை இவர்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு இந்த சக்கர நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. முழுமையாக விடுதலை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் இந்த நோய் என்பதே கர்ம நோயாகத்தான் அது கருதப்படுகிறது. அதனால் வந்து உறுப்புகள் பாதிப்பு வந்து மற்ற எல்லா விதமான கெடுதல்களையும் இவர்கள் அடைவார்கள் என்பது இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டாகத்தான் கடவுள் இதை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதை நம் பல நூல்களிலிருந்து படிக்கும் பொழுது அறிய முடிகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி கொண்டு அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் வந்து யார் யாருக்கு என்ன எந்த சக்கர நோயினால எந்தெந்த உறுப்புகள் பாதிப்பதற்கு எப்படி எப்படியெல்லாம் கிரகங்கள் இருந்தால் அவர்கள் அந்த உறுப்புகளை பாதிப்படைந்து விடுவார்கள் என்பதை வந்து நம்ம அடுத்த சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் நம்மள்டேருந்து வரக்கூடிய தகவல்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் வரும்பொழுது லங்கா டிவியில் வந்து ஜோசியம் சம்பந்தமான தகவல்கள் வரும்போது அந்த இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் நமக்கணும். அதனால் உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு நீங்கள் வேண்டும் தகவல்களை வந்து ஜோதிட தகவல்கள் உங்களை வந்து அடைஞ்சிகிட்டே இருக்கும். அதே போல் தெய்வ சம்பந்தமாக வந்து கடவுள் சம்பந்தமாக கோயில் சம்பந்தமான தகவல்கள் நிறைய தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு
இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதே போல சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.